ஃப்ரூஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மற்றும் பலர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் இருக்கு. சொல்லு தீக்ஷி, இருக்குல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா மிக பழமையான விஷயங்கள், கொங்கு நாடு அப்படின்னாலே வந்து ஒரு சிறப்பான விஷயம், அதை விட வேற என்ன சிறப்பான இருக்க முடியும். அதுல மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிறப்பான விஷயத்துல பழமையான விஷயமும் கூட நம்மளுடைய அங்கண்ணன் பிரியாணி, அதாவது கோவை அங்கண்ணன் பிரியாணி. அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 120-130 வருஷம் பழமையான ஒரு பிரியாணி. அந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஃபேவரட் பிரியாணி. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிரியாணி வந்து அங்க ரீசெண்ட் டைம்ல ஒரு 2-3 சாப்பிட்டோம். அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில பயங்கர அல்டிமேட். எப்படி இருந்துச்சு தீக்ஷி? நார்மலா சாப்பிடுற பிரியாணி மாதிரி இல்லாம மசாலாஸ் எல்லாம் கம்மியா போட்டு ரொம்பவே அருமையா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி வந்து நம்ம அடிக்கடி போய் ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, அதனால நம்ம வீட்லயே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறீங்க. ஆமா, நம்ம வந்துட்டு கோவை அங்கண்ணன் பிரியாணி ரெசிபியை வந்து வீட்லயே பண்ண போறோம், பண்ணி ட்ரை பண்ண போறோம். எப்படி வருது அப்படின்றத அவுட்புட்டை வீடியோல வெயிட் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நாங்க ஹானஸ்டா தான் சொல்லுவோம். என்ன தீக்ஷி, பிரியாணி டேஸ்டா இருந்தா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது அங்கண்ணன் பிரியாணி மாதிரி வருதா இல்ல சொதப்புதா அப்படின்றத நாங்க ஹானஸ்டா சொல்லிடுவோம். ஓகேவா தீக்ஷி? தீக்ஷி தான் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறான், ஏன்னா அவன் சாப்பிட்டுருக்க அங்கண்ணன் பிரியாணி. ஓகேவா? சரி, ரைட்டு. நாங்க செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஆல்ரெடி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்ப நேரா சமையலுக்குள்ள இறங்கிடலாம். பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு. சூடான உடனே பாத்தீங்கன்னா ஒரு 80 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊத்திட்டேன். அந்த எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்ப இதுல வந்து இந்த அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய் வந்து மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், எந்த மசாலாவும் கிடையாது. இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, அதுதாங்க. இதில் வேற எந்த வந்து மசாலாவும் ஆட் பண்ணது கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறோம். பூண்டை வந்துட்டு தனியாக போடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த மாதிரி ரசம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் வந்து புழிஞ்சி வச்சுருக்கோம். அதை அப்படி சேர்த்துக்கோங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கும் அங்கண்ணன் பிரியாணி. அடுத்து வந்துட்டு மஞ்சள் தூள், இதுதான் இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாவோட சீக்ரெட் அவங்களும் சொல்ல மாட்டுறாங்க, நம்மளும் சொல்லலை. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். பிரியாணி மசாலா கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இவ்வளோதான் மசாலா. மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அடுத்து வந்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு புதினா நல்லா தண்ணியில் அலசியாச்சு, அந்த புதினாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோ மட்டனை சேர்த்துக்கலாம் சார். மட்டன் வந்து வேக வைக்காத ரா மட்டன், நல்லா வேகம் வந்து இந்த மசாலாவில் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா வரும். இந்த மட்டன் வந்து வேறு ஜூஸும் வந்துட்டு இதை போகும்போது டேஸ்ட் தெரியும் சசி. நம்ம தனியாக வந்து வேக வச்சு போடாமல் இப்படி பண்ணுறது தான் நல்லது. கொஞ்ச நேரம் அந்த மட்டன் இந்த இதில் வேகட்டும், அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். ஊற வச்சுருக்க சீரக சம்பா சேர்த்துடும் நீங்கள். அவ்வளோதான் மட்டன் எப்படி ஒரு 50% வந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு மட்டன் வேகிற வரைக்கும் அப்படி விட்டுருவோம். இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். கறி வந்துக்கான பாத்துருவோமா? சூப்பரா வந்துருக்கு. அவ்வளவுதான், அரிசி சேர்த்துற முடியாது. அரிசி சேர்த்து தான் போடணும். அரிசியே சேர்த்தாச்சு. சீரக சாம்பார் அரிசிங்க பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம உப்பு காரம் பாத்தியா, இதுல தயிர் எதுவுமே ஆட் பண்ணல பாத்தியா, அதான் இந்த பிரியாணி ஸ்பெஷல். கமி பர்ஃபெக்டா இருக்கு. உப்பு காரம் தக்காளியோட புளிப்பு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. சரி, இது அப்படியே வந்துட்டு கமி சசி
இது அப்படியே ஓப்பன்ல தான் இருக்கணும். ஆமா ஆமா, தம் வந்து எப்படி போடணும்னா மேல அரிசி வந்து நிக்குது நல்லா வெந்து அப்பதான் தம் போடணும். இது நல்லா அப்படியே ஓப்பன்ல இருக்கட்டும், நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளவுதான். பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா நெய் ஊத்துறோம். நெய் வந்து நிறைய சேர்க்கணும், அதுதான் சார் ஹைலைட். இது வந்து 50 கிராம் நெய், ஆனா நம்ம 50 கிராமும் போடல, ஒரு 25 கிராம் தான் போட்டிருக்கோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் நெய் போடுறாரு ரெண்டு கிலோ பிரியாணி. 1.5 லிட்டர் கொத்தமல்லி தழையை அப்படியே மேல தூவிட வேண்டியதான். தூவிட்டு நெருப்பு போட்டதான் தம் போடணும். நம்ம கிட்ட நெருப்பு இல்லைல்ல, முடியாச்சு. தம்முக்காக வெயிட் நம்மளுடைய குழவிக்கல் தூக்கி வச்சிருவோம். வச்சுட்டு சிம்ல வச்சாச்சு, ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுரும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம் நம்ம பண்ணிருக்கிறது ரியல் கோவை அங்கனன் மட்டன் பிரியாணி. அதை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 மணி நேரத்துக்கு மேலேயே வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கலப்பி வச்சிருவோம். அடியில பாருங்க தண்ணி எதுவுமே இல்ல சசி, அடி பிடிக்கவும் இல்ல. அவ்வளவுதாங்க, பிரியாணி வந்து இங்க கொண்டு வந்தாச்சு. நம்மளுடைய வெங்காய பச்சடி ரெடியா இருக்கு. தீக்ஷி அம்மு தான் வந்துட்டு டேஸ்ட் பண்ண போறான். நாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்களா சாப்பிடணும். நான் செஞ்ச மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பிரியாணி அல்டிமேட்டா வரும். ஓகேவா, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஓகே. மீண்டும் இனிமையான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த உங்கள் ராஜா சசி மற்றும்